ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்மர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடையில் நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடக்கூடாதாம். மீறி சாப்பிட்டா என்ன நடக்கும், ஏன் சாப்பிடக்கூடாது? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொளுத்தும் கோடை வெயிலிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் குளிர்ச்சி உணவுகளை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது. அந்த வகையில் தயிர் ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக உள்ளது. இதை கோடை காலத்தில் அனைவரும் சாப்பிட விரும்புவார்கள். கோடையில் உடலையும் வயிற்றையும் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க தயிர் சாப்பிட நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. தயிர் ப்ரோபயாட்டிக்குகள் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. இதில் அதிகளவு புரதம், கால்சியம், விட்டமின் பி மற்றும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. தயிர் சாப்பிட்ட பிறகு சிலருக்கு பருக்கள், முகப்பரு, தோல் ஒவ்வாமை, செரிமான பிரச்சனைகள், உடலில் அதிக வெப்பம் போன்ற பிரச்சனைகள் வருவதாக கூறப்படுகிறது. தயிர் வெப்பமூட்டும் பண்புகளை காட்டிலும் குளிரூட்டும் பண்புகளைத்தான் அதிகம் கொண்டிருக்கிறது. பலர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். ஒரு ஆயுர்வேதத்தின்படி பண்டைய இந்திய மருத்துவ முறையில் கோடையில் தயிர் உட்கொள்வது உடலில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு நபரின் தோஷம், வாத, பித்த அல்லது கபம் போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது என ஆயுர்வேதம் சொல்கிறது. இவை மட்டும் இல்லாமல் தயிரை நாம் எந்த நேரம் சாப்பிடுவது நல்லது என்றும் ஆயுர்வேதம் நமக்கு கூறுகிறது. அந்த வகையில் கோடையில் ஏன் தயிர் தினமும் சாப்பிடக்கூடாது என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிறு வயதிலிருந்தே தயிர் குளிர்ச்சி தரும் உணவாக இருப்பதால் அதை சாப்பிட்டு வருகிறோம். ஆனால் ஆயுர்வேதத்தின்படி தயிர் சுவையில் புளிப்பு மற்றும் சூடான தன்மை கொண்டது. மேலும் ஜீரணிக்க கனமானது என கூறப்படுகிறது. எனவே இது கபம் மற்றும் பித்த தோஷத்தில் அதிகமாகவும் வாத தோஷத்தில் குறைவாகவும் இருக்கும். எனவே எந்த பருவத்திலுமே தயிர் சாப்பிடும்போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். கோடையில் தயிர் சாப்பிட்டால் உடல் சூட்டை குறைப்பதற்கு பதிலாக சிலருக்கு உடல் சூட்டை அதிகரிக்கும். மேலும் ஆரோக்கியமாக இருப்பதாக கருதி தயிரை அதிகமாக உட்கொண்டால் முகத்தில் பருக்கள் மற்றும் பல முக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் நீங்கள் தயிரை சரியான முறையில் உட்கொண்டால் அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது. தயிர் உட்கொள்ளும் வழிகள் இப்போது பார்க்கலாங்க. நிபுணர்களின் கூற்றுப்படி கோடையில் தயிர் தினமும் சாப்பிடக்கூடாது, ஏனெனில் அது உடலை சூடாக்கும். கல்லுப்பு, கருப்பு மிளகு மற்றும் சீரகம் போன்ற மசாலா பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்படும் மோரை மட்டுமே தினசரி உட்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் தினமும் மோர் குடிக்க நிபுணர்களும் அறிவுறுத்துகிறார்கள். தயிரில் தண்ணீர் சேர்க்கப்படும் போது அது வெப்ப விளைவுகளை சமன் செய்கிறது. தண்ணீர் வெப்பத்தை குறைக்கிறது மற்றும் தயிர் ஒரு குளிர்ச்சி விளைவை சேர்க்கிறது. எனவே கோடையில் தயிரை ருசிக்க விரும்பினால் தயிருடன் தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து எப்போதுமே சாப்பிட வேண்டும். இதனால் உடலுக்கு குளிர்ச்சி கிடைப்பதுடன் பல ஆரோக்கிய நன்மைகளையும் நீங்கள் பெறலாம். மேலும் தயிரை சூடாக்கக்கூடாது, ஏனெனில் அது சூடுபடுத்துவதால் அதன் குணங்களை இழக்கிறது. கபதோஷம் அதிகமாக இருப்பதால் உடல் பருமன் உள்ளவர்கள் தயிரை தவிர்ப்பது நல்லது. ஆயுர்வேதமும் தயிரை பழங்களுடன் கலக்கக்கூடாது என வலியுறுத்துகிறது, ஏனெனில் இது பொருந்தாத கலவையை உருவாக்கி உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.